Hi friends, welcome back to my channel Premise Creation. In the video, we have subscriber comment pannirukanga endha machine vaangalan thayil machine pathi doubt ketirukanga table top vaangalaman ketirukanga adha pathi dhaan indha video la paaka porom. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட். நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு, நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள மெஷின் வாங்க போறோம், அதுக்குள்ள எப்படி பெஸ்ட்டா வாங்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து யூசேஜ். நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், வீட்டு யூஸ்க்காகவா, இல்லை வெளில தைச்சி கொடுக்கறதுக்காகவா, இல்லை ஒரு ஷாப் வைக்கிறதுக்காகவா, இல்லை ஒரு பொட்டிக் மாதிரி பெருசாக வைக்கிறதுக்காகவா, எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டாவதாக வந்து பார்க்கணும். இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம எந்த மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி சின்ன மிஷின், நார்மல் பெடலிங் மிஷின் தான் இது. உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 2000லேருந்து ஒரு 6000க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மிஷின் வாங்கலாம். உங்கள் வீட்டு யூசேஜ்க்காக மட்டும் வாங்குறீங்க, உங்களுக்கான துணியை மட்டும் நீங்கள் தைச்சிக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக இந்த மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து நார்மலான எல்லா ஸ்டிச்சுமே பண்ணலாம். நமக்கு தேவைன்னா மோட்ரு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்க போகிறீங்க, கிளாஸ் போகிறீங்க, இல்லை வீட்டிலேருந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மிஷின் வந்து தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து ஸ்பீடு வந்து நமக்கு அவ்வளோவா இருக்காது, அதுதான் இதோட ட்ராபேக்கு. அப்புறம் வந்து இதில் நம்ம வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ண முடியாது. பேக் ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு தான் நம்ம பேக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஓன் யூஸுக்காக தான் இதை வாங்குறோங்கும்போது இதில் தாராளமாக எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாக எல்லா தையல் மிஷின்லேயும் தைக்கிற மாதிரி இந்த மிஷின்லேயும் நம்ம தைக்கலாம். இதிலே வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, உஷா, சிங்கர், இந்த மாதிரி நிறைய பிராண்டில், நிறையவே ரொம்பவே நிறைய பிராண்டில் இந்த மிஷின் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன மிஷின் வந்து உங்கள் பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு 3000க்கும் கீழவே இருக்குன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மிஷின்லலாம் ப்ராப்ளம் அவ்வளோவா வராது, அப்படியே வந்தாலும் கூட சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்மளே சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தாராளமாக செகண்ட் ஹேண்ட் மிஷின் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 10,000 அபவுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெடல் மிஷின்லேயே கொஞ்சம் பெரிய மிஷினாக இருக்கும், அந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மிஷின் வந்து நீங்கள் வெளில தைச்சி கொடுக்குறீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட, நீங்கள் ஹெவியாக தைக்கிறீங்கன்னா கூட இந்த மிஷின் வந்து வாங்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மிஷின் வந்து. இதில் வந்து நார்மல் சின்ன மிஷினை விட கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதில் பேக் ஸ்டிச் வந்து பண்ணலாம். இதில் சின்ன மிஷினை விட எக்ஸ்ட்ராவாக கீழே நீ கிட்ட வந்து ஒரு பெடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பெடலை வச்சு நம்ம ஃபூட்டரை வந்து கையால் தூக்காமல் காலாலேயே நம்ம ஸ்பீடாக தைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். இந்த மிஷினில் வந்து நீங்கள் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெவியாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே தைக்கிறீங்க, ஷாப் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இதுக்கு கூட நீங்கள் எந்த இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்லேயுமே நமக்கு ப்ராப்ளம்ங்கிறது அவ்வளோவா வராது. த்ரெட்டு கட் ஆகிறது, லூப் ஸ்டிச் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்போயாவது வரலாம், அதை வந்து நம்மளாவே சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பட்ஜெட் ஒரு 20,000க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து பவர் மிஷின் வாங்கலாம். பவர் மிஷின் வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் நிறைய தைக்கணும், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பவர் மிஷின் வந்து வாங்கிக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே இது வந்து ரொம்பவே ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும், நம்ம வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மோட்டார் வந்து தனியாக ஃபிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மோட்டார் வந்து இதுக்குள்ளேயே இன்பில்டாக இருக்கும். இந்த மிஷினில் வந்து நார்மல் பெடல் மிஷினில் பண்ணுற மாதிரி ஆயில் போடணும், அடிக்கடி ஆயில் போட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து நம்ம மொத்தமாகவே ஆயிலை வந்து அது கடியில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தேவையான நேரத்தில் மிஷினே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மிஷினில் மாதிரி நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளே சரி பண்ணிக்கிற மாதிரி இது இருக்காது. இந்த மிஷினில் சின்ன ப்ராப்ளம்னா கூட நமக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து போர்டெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா மொத்தமாக நிறைய செலவு பண்ணுற மாதிரி, ஒரு 10,000 கிட்ட செலவு பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லா மிஷினையும் கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு தேவைனா நீங்கள் இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேபிள் டாப் மிஷின். டேபிள் டாப் மிஷினில் நிறைய பட்ஜெட்டில் வந்து மிஷின் இருக்குது. ஆனால் இந்த மிஷினை வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ் இல்லைனா ரெண்டு ட்ரெஸ் அப்படி தைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மிஷின் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மிஷின் வந்து ரொம்பவே நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் போட்டுக்கலாம், ஓவர்லாக் போட்டுக்கலாம், நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, எம்ப்ராய்டரி கூட பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். நம்ம கேரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளில போகிறோன்னா கூட சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மிஷின்லாம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்கன்னா இந்த மிஷின் வந்து தாராளமாகவே வாங்கலாம். இதில் நிறைய வெரைட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பட் இதை வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 1 ஹவர் அப்படி யூஸ் பண்ணுறதே அதிகம்தான் இந்த மிஷின்லாம் வந்து. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மிஷினுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிரும். உங்ககிட்ட நார்மல் ஸ்டிச்சிங்க்கு வந்து மிஷின் இருக்குது, இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓவர்லாக்குக்காக வாங்குகிறோம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது எம்ப்ராய்டரி பர்பஸ்க்காக இந்த மிஷின் வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த மிஷின் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பொட்டிக் வைக்க போகிறீங்க, எக்ஸ்ட்ரா வந்து ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து தாராளமாக வாங்கலாம். இதுலேயே நிறைய பட்ஜெட் வெரைட்டியில் வந்து நமக்கு மிஷின் கிடைக்குது. ஒரு 10 ஸ்டிச்சஸ் அப்படி இருந்து ஆரம்பித்து நிறைய 30-40 ஸ்டிச்சஸ் வரைக்குமே நமக்கு இன்னுமே நிறைய 60-70 இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் வரைக்குமே வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கும்போது செகண்ட் ஹேண்டில் வாங்காமல் புதுசாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. நீங்கள் நார்மல் ஸ்விங் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஒரு மெக்கானிக்கிட்டேயோ இல்லை ஒரு டெய்லர்கிட்டையோ மிஷினை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இவ்வளோதான் நம்ம நார்மல் ஸ்விங் மிஷின் வாங்குறதுன்னா இதுதான் மெயின் மிஷின்ஸு. இதுக்கு மேலே ஓவர்லாக்கு, ஜிக்ஸாக்கு, எம்ப்ராய்டரி மிஷின் இது மேலே நமக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மிஷினே நமக்கு போதுமானது. உங்களுக்கு வந்து தைக்கணும்னு ஆர்வம் இருந்தால் நார்மல் பெடலிங் மிஷின்லேயே நிறைய வெரைட்டியில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் தையல் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டையும் உங்களுக்கான யூசேஜையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஸ்விங் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.